தமிழ்நாட்டில் இந்தியா டுடேனுடைய கருத்து கணிப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலும் திமுக அணி வெற்றி பெறும் என்று. எங்கே ஊர்க்கா சொல்லு? 39 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலும் திமுக அணி வெற்றி பெறும் என்று. மர்க்கா மர்க்கா சொல்லு? 39 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலும் திமுக அணி வெற்றி பெறும் என்று. போன முறை மாதிரி அந்த அளவிற்கு பாஜக மிக எளிதாக வெற்றி பெற முடியுமா? அதாவது தனித்த பெரும்பான்மையை பெறுவதில் அது வருமா அப்படிங்கறதுல எனக்கு ஒரு சின்ன மாற்றுக்கருத்தும் சந்தேகமும் இருக்குது. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இப்ப நீங்க தனித்த பெரும்பான்மைக்கு 272 இடங்கள் தேவை. அப்போது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 32 சீட்டு நீங்கள் குறைச்சிட்டிங்கனாலே 32 ஒரு 35-40 சீட்டு நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா தனித்த பெரும்பான்மைக்கு கீழே அவங்க குறைஞ்சிடுவாங்க. இப்போ 304 ஒரு 40 சீட்டை நீங்கள் குறைச்சிட்டிங்கனாலே தனிப்பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் பாஜகவிற்கு இருக்காது. எப்படி பட்டாங்குச்சி தலையா உன் வாயில ஓமக்குச்சி போட்டு கொளுத்த முதல் நாளே கடையை மூடணுங்கிறியா? பியூரா அது வந்து ஒரு என் விளையாட்டு. யார் இந்த நம்பர் கேமை சரியா ஆடுறாங்களோ அவங்க வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து எவ்வளோ தூரம் இவங்க சரியாக செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுல செய்வார்கள் என்று நம்புவோம். செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். 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 காங்கிரஸால் ஒரு சில இடங்களில் ஒருவேளை சிக்கல் ஏற்படும், உரசல் ஏற்படும் அப்படின்னு சொன்னா மமதா பானர்ஜியோட ஏற்பட்டுடுச்சு ஆல்ரெடி. 40 முதல்ல ஜெயிக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மமதா பானர்ஜியோட அந்த சிக்கல் இருக்குது. இதெல்லாம் காங்கிரஸ் சரி செய்யணும். அதனால நான் ரொம்ப கவனமா வார்த்தையில சொன்னேன், இந்தியா கூட்டணி ரொம்ப சரியாக பயணித்தால் ஒன்றுபட்டு நின்றால் அப்படின்னு சொன்னேன். நீ பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகர. ஆனால் அதையும் தாண்டி மமதா பானர்ஜி எந்த இடத்துலயும் இந்தியா கூட்டணி இல்லைன்னு இன்னும் என்ன செய்யல, டிக்ளேர் பண்ணலை. ஸோ எனக்கு உறுதியாக நம்பிக்கை இருக்கிறது ஏதோ இடத்துல விட்டு கொடுத்து இவங்க வந்து என்ன செய்வாங்க, போவார்கள். போக வேண்டிய நிர்பந்தம் இந்த கட்சிகளுக்கு இருக்குது. ஏன்னா மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்த கட்சிகள்லாம் இருக்குமானே தெரியாது. இல்லை மூஞ்சில பூரா விட்டுருவேன், மூஞ்சில பூரா விட்டுருவேன். பாஜகவினுடைய இவங்க ஸ்ட்ராட்டஜியாக ரெண்டாக பிரிக்கணும் சார். நான் மூணாக கூட பிரிக்கலாம். பாடும் பாடி தொலையும். இப்போ உறுதியாக நம்ம ஜெயிக்கக்கூடிய மாநிலங்கள் லைக் தமிழ்நாடு கேரளா அப்படி வச்சுக்கோங்க, இது விட்டுருங்க. கூட்டணி அமைத்து ஓரளவுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணால் கொஞ்சம் அடிலாம் அப்படிங்கிற மாநிலங்கள் லைக் கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், டெல்லி, இந்த மாதிரியான மாநிலங்கள். இல்லை நம்ம என்ன செஞ்சாலும் பாஜக ஸ்ட்ராங்காக இருக்குது. அங்கே வந்து நம்ம அறுதி பெரும்பான்மையான இடங்களை பெறுவது கடினம், ஆனால் அவன் வெற்றியை தடுக்க முடியும். எப்படான்னு தெரியுற நீ வந்து பார்க்குறவன் கணக்கை கணக்கையா? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒன்று நடந்துச்சு, காங்கிரஸோட கூட்டணி வச்சுருந்தாங்க. காங்கிரஸ் நான் நீங்கள் ரொம்ப பின்னாடி போனீங்கன்னா அது வேற, நான் சொல்ல எமர்ஜென்சி விட்டுருங்க, லேட்டர் டேஸில் சொல்கிறேன். யூபிஏ 1 & 2 ஒரு மாநிலத்துக்குள்ளே அந்த மாநில கட்சியை அழுத்தி அந்த மாநில கட்சிகளை வந்து வளர விடாமல் செஞ்சு அந்த மாநில கட்சிகளை துண்டாடி ஒட்டச்சி 2-3 சிதறடிச்சு அந்த மாநிலத்தில் அந்த இடத்துக்கு தான் வரணும்னு காங்கிரஸ் முயற்சித்ததே இல்லை. என்னென்ன என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. நீங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சு எல்லாருமே அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, தேசியவாத காங்கிரஸாவோ அது உடையுது, மாநில கட்சிகளோ அதுதான் உடைஞ்சு செதறது. நான் இப்படி சொல்றேன், பாஜக எத்தனை சீட் இருந்தாங்க? வெரி பிகினிங் 2-2 2-2 இன்றைக்கு அவர்கள் 300 நோக்கி நகர முடியும் என்று சொன்னால் இதுவரைக்கும் இல்லாத ரெக்கார்ட் பிரேக் வச்ச கட்சி காங்கிரஸ். திருப்பி எழுந்து வராதா? இதுவும் இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். ஏண்டா கொஞ்சம் மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? 2004 இந்தியா ஒளிர்கிறது. ஆமா அப்படி ஒரு பிரச்சாரம் நடத்தினாங்க. மன்மோகன் சிங் யாருன்னு யாருக்கும் தெரியாது சார். மன்மோகன் சிங் பிரதமர் ஆவார்னு நான் நம்பல, நீங்க நம்புனீங்களா? என்னடா எதை கேட்டாலும் எனக்கு மனக்கா பேசிட்டு இருக்கேன். நான் வந்து வெளிப்படையா சொல்றேன், எனக்கு பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, அது என்னுடைய ஆசை. பாஜகவினுடைய ஆட்சியை தடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன அப்படிங்கிற இன்னொரு பார்வையை தான் நான் வைக்கிறேன். பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை
இது இப்படியே நடக்கும், உறுதியாக நடக்கும் அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டில் என்ன சொல்ல முடியும், சேலஞ்ச் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கா ஒட்டு மொத்த மீசையும் வழிச்செடுக்கிறேன். உத்தரம் இருக்கக்கூடிய பாஜக பெருசா வளர்ந்துருக்கு சார். நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற எல்லா தொகுதிகளிலும் இன்னைக்கு பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு போரில் கடைசி வரைக்கும் அணி தோக்க போதும் தெரிஞ்சாலும், இப்ப நீங்க கபடி பிளேயர் எடுத்துக்கங்க சார், நீங்க ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார், எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க, ஒருத்தர் தான் இருக்கிறார். ஆனா உண்மையான கபடி பிளேயர் அந்த ஒருத்தர் இருந்தாலும் நினைச்சுவான் போய் ரைட் பண்ணுவான்ல. போயிட்டாங்களா, ஒரு கதை சொன்னா கட்டில முத கொண்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. போராடுவான்ல கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு கேம்ங்கிறது அதானே. நீங்க லாஸ்ட் பால் சார் அவ்வளவுதான், 40 ரன் அடிக்கணும், அடிக்கவே முடியாது. டேய் அது குடுறா. என்ன அது, இங்க வரும் பாரு. இது எதுக்கு நம்பர் சொல்ற மாப்ள, ஆபத்தானது. அந்த வளர்ச்சி வந்து இங்க வந்து மத நல்லிணக்கத்துக்கு எதிராக இருக்குது. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோபத்துல போட்டு போற. எடுத்த முயற்சிகள் நாங்க எல்லாம் எடுத்து வைப்போம், நீ எங்களை வந்து ஒரு பக்கம் குறையும் சொல்லுவோம். காங்கிரஸ் சரி செய்யல, அப்ப பண்ணல, பேக் பண்ணல, கரெக்டா செய்யல. இப்ப பாஜக வந்து ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ நிறைய பேசலாம். நான் என்ன சொல்றேன்னா சிம்பிளா ஒண்ணுதான், பாஜக வளரவில்லை என்பதல்ல வாதம், வளர்ந்து விடக்கூடாது என்பது வாதம். நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம். எனக்கு வேலை இருக்கு சார். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு, திமுக கூட்டணி உடஞ்சிராதா அப்படின்னு. அதுக்கு 1000 காரணங்களை சொல்றாங்க. உறுதியாக இருக்கக்கூடிய கூட்டணியை பார்த்து உடஞ்சிருக்கும் உடஞ்சிரும் உடஞ்சிருங்கிறாங்க, உடஞ்சு போன கூட்டணியை பார்த்து உறுதியா இருக்கும் உறுதியா இருங்கிறாங்க. டேய் என்னடா டயலாக் இது, எவன் எழுதி கொடுத்தான் அது, இப்படி பேசிட்டு போறான். இப்ப இஸ்லாமியர்கள் வாக்குகளை கிறிஸ்தவர்கள் வாக்குகளை எப்படியாவது பிரிக்கணும், அதான் பாஜக கொடுத்துருக்க அசைன்மெண்ட். அதுக்காக தான் கூட்டணியை முடிச்சதா ஒரு டிராமா நடக்குது. இப்போ திருப்பி திருப்பி சேர்ந்துருவாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்போ என்ன பண்றது, அப்போ நம்ம சண்டை போடுற மாதிரி சண்டை போடுவோம், திட்டுவோம்னு ஒரு பக்கம் சண்டை போட்டு இருக்காங்க. டைரக்டர் மாதிரி புதுசு புதுசா ஐடியா கொடுக்குறீங்களே, பேசாம அடுத்த விளம்பரத்தை நீங்களே டைரக்ட் பண்ணிடலாம். மிக உறுதியாக பிரதமரை நோக்கி இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்கடா. ஏன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு, ஏன்னா இப்ப நீங்க தானே காலிங் அப்படின்னு மேட்டுக்குடி படத்தை சொல்றாரு, அந்த மாதிரி அவங்க ஐ லவ் யூ சொல்றதே உங்களுக்கு தானே. நெக்கு சிரிப்பே வரல.